அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி ஃபிஷ் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை 20 ருபீஸ் வருமா, இல்லை ஒரு 25. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் பால்லாம் 30. அந்த ஸோ இது பார்த்தீங்கன்னா 125 ரேட் தான். டஃப் அண்ட் கிளாஸாம் இது எல்லாம் 25 10. ஓகே, பீட்டா வந்து இதை விட நீங்கள் சின்னது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து 100 ரூபா, மூணு கம்பார்ட்மெண்ட் வந்து 150 ரூபா. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கீழே ஸ்டாண்டு இது இது கூட கொடுத்துட்றாங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12 mm கிளாஸு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து அரோவானாலாம் வாங்கினோம்ல, ஸோ டேங்க் வாங்குறதுக்கு இங்கே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தோம். நம்ம நிறைய டேங்க் வீடியோ போட்டதில்லை, ஸோ இந்த கடையில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் டேங்க் வாங்கணும் சரி அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு வந்து இங்கே வந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்கள் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேங்க் செட்டு உடையே வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி ஃபிஷ் ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, அதுக்கப்புறம் ஈவன் வந்து டெக்கரேட்டிவ் வைக்கிறோம்ல அதெல்லாம் 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் ஸ்டோன்லாம் ஒரு 25, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் பால்லாம் 30 அந்த ரேஞ்ச்லேருந்து இருக்குது. ஸோ இதை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்போம். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொன்னால, எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-inch பவுல், அதுக்கப்புறம் நிறைய சைஸஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இதுதான் வந்து டேங்க்கில் வந்து ஸ்டார்டிங் சைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 125 ரேட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12x6. ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது இது வந்து 14x7. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150. ஸோ இதுக்கு அடுத்த சைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸ் ஆனால் ஸோ இது பார்த்தீங்கன்னா 2x1 டேங்க் மட்டும் 450 ரேஞ்சுக்கு வருதா. ஸோ இதில் 3 ft டேங்க்காண்ணா. ஓகே, இது அப்படியே எவ்வளோண்ணா வரும் டேங்க் மட்டும்? 4-2 எவ்வளோ எம்எம்? ஓகே, இது வந்து 12 mm கிளாஸாக 4200 ருபீஸ் வருது. மேலே இந்த டாப்னா நார்மல் டாப்னா 200 ருபீஸ் கம்மியாகும், இதுனா 4200. ஓகே, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கீழே ஸ்டாண்டு இது இது கூட கொடுத்துட்றாங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12 mm கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டாப் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வருமா. ஸோ இந்த டாப் எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஓப்பன் பண்ணி இது ஃபுட்டு போடுறது. ஸோ வுட்டு மேலே பிளாஸ்டிக் கூட வந்துடும், ஆனால் 12 mm. ஸோ இதுவே 8 mm. ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 8 mm 35 வருமா உங்களுக்கு. ஃபோம் டாப்பு இல்லைன்னா அந்த மாதிரி உட் டாப்பு, கீழே மட்டும் அந்த இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, செஞ்சு செஞ்சு அங்கே மேலே வச்சுருப்பாங்க, உங்களுக்கு கிளாஸ்லாம் கூட இருக்கும். ஸோ எப்பயாச்சும் ஏதாவது வேணால் கூட நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5 டேங்க்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வுட் அந்த பாக்ஸ் டாப் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3100. ஸோ இன்கேஸ் வந்து ஃபோமோ இல்லை நார்மல் உட்டோ போடுறீங்க, அது வந்து 2900 தராங்களாம் ஃபுல் செட்டுமே அப்படியே. இதுவே 8 mm 2500 ரூபா பாக்ஸ் டாப் கூட, உங்களுக்கு வேறு டாப் வேணும்னா இதில் வந்து 200 லெஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோம்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய வச்சுருக்காங்க, இந்த வீடு மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் டாப் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 அடி. ஆ, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டஃப் அண்ட் கிளாஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700, டேங்க்கு மட்டும் 700. ஸோ இந்த மாதிரி டாப் போடுறீங்கன்னா 250 வருமா, நார்மலாக 150 ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு வருமா. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது, அங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட சின்ன சின்னதாக அப்படியே செட்டோடு வச்சுருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு அப்படியே ரேட்டு பார்த்துருவோம். ஆ, சொல்லுங்கண்ணா, இதெல்லாம் எப்படின்னா டேங்க்கு 300 ரூபா வரும், ஸ்டாண்ட் 400 ரூபா, டாப் 250 ரூபா, 950 வரும். ஓகே, 950 இது எல்லாம் 20x10. 20x10 இதுலேயே கொஞ்சம் ஹைட் வித்தியாசம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட் மாறும், ஒரு 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகும்.
அதுலேயே ஒரு அடி ஹைட் கம்மியாக வரணும்னா அது ஒரு பாருங்க 1150 வரும். ஃப்ரண்ட்ல அந்த உட்ல இருக்குது. ஓகே. ஃப்ரண்ட்ல உட்ல இருக்குது 1150. 150. போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பீரா டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே காலி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் வந்தோம், 2 hours எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரா டேங்க் தான் இங்கே இருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6 partition வச்சுருக்காங்க ரெண்டுமே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு வந்து அது கொஞ்சம் இன்ச் கம்மியாக. ஸோ இது வந்து 6 compartment இருக்குல்ல, 600 rupees. ஓகே, பீட்டா வந்து இதை விட நீங்கள் சின்னது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 compartment வந்து 100 ரூபா, 3 compartment வந்து 150 ரூபா வரும். அப்புறம் உள்ளே அந்த உட்டெல்லாம் வந்து ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து தனியாக கூட சேல் பண்ணுறாங்களாம். ஸோ அதெல்லாம் எவ்வளோண்ணா வரும்? 20 10 18 9 2 1 இதெல்லாம் ஒரே ரேட் தான் வரும், 400 ரூபா வரும். ஓகே, 400 ரூபா. டாப் மட்டும் தனியாக ஃபோன் டாப் வந்து 250 ரூபா, 300 ரூபா. அதாவது 20 10 250 ரூபா வரும், 2 1 300 ரூபா வரும். சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு 80 ரூபாலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருவோம் கொஞ்சம், ஸ்டோன்ஸ்லாம் சேர்த்து. ஓகே, டெக்கரேட்டிவ்க்கு இந்த மாதிரி செடி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees வருமா. அண்ட் இங்கே மேலே பெருசுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 100 rupees. அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிடில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து 30 rupees. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மோட்டார்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. மோட்டார்ஸோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னென்னா? ஸ்டார்டிங் ரேட்டு 120 வரும். ஸ்பான்ச் ஃபில்ட்ருங்க, அது 60 ரூபா வரும். அதே ஆமாம், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரேட் மாறும் உங்களுக்கு. மோட்டர் யார் மோட்டர் தான் நான் ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு 120 வரும். இதெல்லாம் ஃபில்ட்ரு இது 175 வரும், இது 200 வரும், இது 230 வரும், இது 120 வரும், இது 200. 2-way மோட்ரு, இது 1-way மோட்ரு. 20 rupees வரும். ஓகே, கொஞ்சம் குவாலிட்டியாக வரணும்னா 50 ரூபா வரும். ஆப்டிமம் ஃபுட்டு இது. ஸோ இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும்? ஸ்டிக்கர்ஸ்லாம் நார்மல் 1 அடி ஹைட் வரும். இப்போ 2 அடிக்கு இப்போ கணக்கில் கொடுப்போம், 40 ரூபா வரும். டபுள் சைடு வரும், எது வேணால் செலஃபன் டைப் வச்சு தான் ஓட்டணும். ஓகே, ஸோ இதெல்லாம் 40 ரூபா. 40 ரூபா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும். மற்ற கல்லில் எவ்வளோன்னு தெரில. 1 kg 1 கிலோ. ஸோ ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே வந்து 25 தானா, எல்லாமே வந்து 1 கிலோ. உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கிராண்ட் வேல்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க்ஸ் பார்த்தோம், நிறைய பேர் டேங்க் வீடியோ கேட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம தான் இங்கே வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 rupeesலேருந்து உங்களுக்கு வந்து நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம் இருக்குது. பவுல்லாம் 30 rupeesல இருந்துச்சு, இப்போ அவைலபிளாக இல்லை, பட் நீங்கள் வரும்போது இருக்கும். அண்ட் பீட்டா டேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 partitionே பார்த்திங்கன்னா 100 ரூபாலேருந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃபேமிலிமா, பாய்.